வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சார்பேட்டா பரம்பரையில் வந்த டான்சிங் ரோஸை போல சிறப்பாக ஆட்டம் போட்டு சண்டை போடுற ஒரு சோம்பேறி மான்ஸ்டரோட கதையை பற்றி தான். மனிதர்கள் கோச்சாக இருக்க மான்ஸ்டர் சண்டை போடுற வெறித்தனமான ரெஸ்லிங் போட்டியை பற்றி ஹாமிஷ் கிரீவோட இயக்கத்தில் வெளிவந்த ரம்பிள் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாதாள உலகத்திலிருந்து வெளிவந்த பல வகை மான்ஸ்டர்ஸு, கைஜூஸு, டைட்டன்ஸ்லாம் ஒன்றுத்தோட ஒன்று அடிச்சுட்டு மங்கம் வாழும்போது ஒரு பிரளயத்தையே உண்டாக்குச்சுங்க. அதை பார்த்த மனிதர்கள் இந்த மாபெரும் உயிரினத்தோட கோச்சாக செயல்பட்டு உலகத்தோட தலை சிறந்த விளையாட்டை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் மான்ஸ்டர் ரெஸ்லிங். ஆதிகாலத்து அரங்கத்தில் ஆரம்பித்து அட்டகாசமான அரங்கம் வரைக்கும் இந்த அரிய வகை அரக்கர்கள் அதுங்களை சப்போர்ட் பண்ணி சண்டை போட வைக்கிற நகரத்துக்காக பரம்பரமானத்தை கட்டிக்காக்க வேர்ல்டு மான்ஸ்டர் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் டைட்டிலை ஜெயிக்க ஒன்னோடு ஒன்று மோதி வெறித்தனத்தை காட்டுங்க. இத்தனை வருஷமாக நடந்த சண்டையில் ஸ்டோக்கர் நகரத்தில் மட்டும்தான் அதிபயங்கர ரெஸ்லிங் டீம் இருந்துச்சு. மான்ஸ்டர் ரேபனும் கோச் ஜிம்போவும் 9 வாட்டி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெற்றி பெற்று இந்த சண்டையோட ஆகச்சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தாங்க. ஆனால் ஒரு அசம்பாவித சம்பவத்தில் சிக்கி சண்டை போட கப்பலில் போனவங்க ஒரே அடியாக போய் சேர்ந்துட்டாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டோக்கர் நகரத்தை தூக்கி நிறுத்த பெருசாக எந்த ஒரு டீமும் இல்லாமல் போச்சு. ஆனால் திரும்பவும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கோச் ஜிம்போவோட சிஷ்ய பிள்ளையாக இருந்த சிக்கி ஒரு புது மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பேர் டென்டாகுலார். இன்னைக்கு புதுசாக மாற்றி அமைச்ச அரங்கத்தில் மான்ஸ்டர் சாம்பியனாக போகிறது யாருன்னு பார்க்க 900 பேர் வந்திருக்காங்க. இந்த நகரத்தோட ஹீரோவாக டென்டாகுலரை முடிவு பண்ணி கடையோட போர்டிலிருந்து கண்டமேனிக்கு உடம்பு ஃபுல்லாக டேட்டு குத்துறவர் வரைக்கும் மாபெரும் ரசிகர் பட்டாலும் இருக்கு. இந்த உற்சாகமான கும்பலில் பயங்கர சந்தோஷமாக வந்த வின்னின்றவங்க தான் இறந்து போன கோச் ஜிம்போவோட ஒரே பொண்ணு. அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்த வின்னி எல்லாருக்கும் ஹைஃபை வச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அங்கே மான்ஸ்டர் பொம்மைகளை விற்கிற வேலையை பார்க்குறாங்க வின்னியோட அம்மா. இப்போ இருக்க சாம்பியன் கிங்கு கார்ஜி எத்தனையோ மான்ஸ்டர் கூட சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் டென்டக்கிள் மாதிரி ஒன்றுத்தை நிச்சயமாக பார்த்துருக்கவே மாட்டாருன்னு சவால் விடுறாரு கோச் சிக்கி. அதை கேட்ட ரசிகர்கள் இவர் பேசுகிறத பார்த்தா டென்டாகுலர் 2 ரவுண்டில் முடிச்சிடும் போலன்னு பேசிக்க, அவங்க கிட்ட கண்டிப்பாக டென்டாகுலர் 3 ரவுண்ட்லேயே மட்டம் பண்ணும் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க வின்னி. அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட ராசியான சாக்ஸை போட்டிங்களான்னு கேட்க 3 அவகுளமான வாசத்தை காட்டுறாரு. அதை மோந்து பார்த்துட்டு வெற்றி நமதேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா கடல் போல மக்கள் கூட்டத்தை பார்த்து வாயை பொழக்கிறாங்க வின்னி. அப்போ கமெண்டேட்டர் மார்க்கும் லைட்ஸ் அவுட் மான்ஸ்டரும் வரவேற்புரையை வாசிக்கிறாங்க. அதில் ஜிம்போவும் ரேபனும் காணாமல் போய் 9 ஆச்சு, இன்னைக்கு சாம்பியன்ஷிப்பை மீட்டு கொடுப்பாரா டென்டாகுலர்னு காத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லுது லைட்ஸ் அவுட். ஒரு வழியாக போட்டி ஆரம்பிக்க முதல்ல சேலஞ்சராக இருக்க டென்டாகுலர் ஸ்டேடியத்துக்கு அட்டகாசமான லைட்டிங்கோட அமக்கலமாக வருது. அங்கேருந்த மக்கள் எல்லாருக்கும் ஹைஃபை அடிச்சுட்டு பிக் ஸ்க்ரீனில் தனக்குத்தானே செல்ஃபி எடுத்து போஸ் கொடுக்குது. அடுத்ததாக தற்போதைய சாம்பியனாக இருக்க பிரிட்டிஷ் புல்டாகான கிங் கார்ஜு ராஜ நெக்கில் புளிப்பாக மேடைக்கு வருது. அதை பார்த்த எல்லாரும் கேவலமாக கத்த ஆரம்பிக்க அவங்க மேலே ஜொல்ல தெரித்து வெறுப்பேத்துது. அப்போது மேடைக்கு வந்த கிங் கார்ஜை வெறியோட முறைக்குது டென்டாகுலர். இந்த போட்டியோட டென்ஷனை குறைக்க வின்னியை சுற்றி உக்காந்தவங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா. அதை எல்லாரும் பிதுக்க ஆரம்பிக்க ஸ்டேஜில் டென்டாகுலரை பிதுக்கி எடுக்குது கிங் கார்ஜு. இருந்தாலும் அதை தூக்கி வீசிட்டு கழுத்து புடி போடுது டென்டாகுலர். ஆனால் எந்த வகையிலையும் அசால்ட்டாக சண்டை போடாமல் வெறித்தனத்தை காட்டுற கிங் கார்ஜோட நடவடிக்கையை உன்னிப்பாக பார்த்த வின்னி ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி கோச் ஜிகி கிட்ட சொல்கிறதுக்காக கூட்டத்தில் சிறப்பாக பூந்து சாமர்த்தியமாக ஸ்டேஜ் மேலே ஏறி வராங்க. அப்போ மொதல் ரவுண்டோட முடிவில் டென்டாகுலரை புரட்டி எடுத்து அனுப்புது கிங் கார்ஜு. அதை பார்த்துட்டு கோச்சு என்ன பண்ணுற ஏதுன்னு டென்டாகுலரை சத்தம் போடும்போது மேலே வந்த வின்னி இந்த டாகு உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட நாக்கால மூக்கை நக்குது பாருன்னு சொன்னதும் அதோட மாறுபட்ட குணாதிசயத்தை பார்த்த கோச்சும் டென்டாகுலரும் அடுத்த ரவுண்டில் பொழந்து எடுக்க வேண்டியதுதானு முடிவு பண்ணுறாங்க. உடனே வின்னிக்கு நன்றி சொல்லிட்டு 2 ரவுண்டில் சிறப்பாக சண்டை போட கலையிறங்குது டென்டாகுலர். அதை புரட்டி எடுக்க வந்த கிங் கார்ஜை அசால்ட்டாக கவுண்டர் பண்ணி தூக்கி சொருவி ஸ்மாக் போட்டதும் நாக்கு தள்ள மட்டையாவுது. அதை பார்த்து யாருடா கிங்கு நாய் பயலேன்னு கத்தின டென்டாகுலர் அதோட நெஞ்சு மேலே காலை வச்சு வெற்றியை கொண்டாடுது. இதை பார்த்த வின்னிலிருந்து எல்லா மக்களும் உற்சாகமாக பாராட்டுறாங்க. அப்போ புது சாம்பியனான டென்டாகுலர் மைக்கை வாங்கி இந்த நகரத்து மக்கள் என்னைக்கும் என் இதயத்தில் இருப்பீங்க, ஆனால் என்னோட வரலாறு உருவாக்க இந்த நகரம் எனக்கு செட் ஆகாது, இனிமே நான் ஸ்லிதர்பூல் நகரத்துக்காக விளையாட போறேன்னு அறிவிக்குது. அதை கேட்ட வின்னியும் மக்களும் என்ன சொல்லுது இதுன்னு பதறி போறாங்க. சில பேர் கதறி அழுவுறாங்க. இதுக்கு ஸ்பான்சராக இருக்க ஜிமோத்தி இனிமே எங்க நகரம் தான் சாம்பியன் நகரமாக இருக்க போகுதுன்னு செல்ஃபி எடுத்து ட்வீட் போடுறாரு. இந்த டீ உங்களிடமிருந்து விடைபெற போறேன்னு சொல்லி மைக்கை கீழே போட்டு வாசிகி போலாம்னு சொல்லிட்டு போகுது. அங்கிருந்த வின்னி கிட்ட அது எங்க போதோ நானும் கூடவே போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சிக்கி. அதனால இந்த நகரமே கடுப்புல இருக்க டென்டக்கிள் சைன் போர்டை வச்ச கடக்காரர் அதை அடிச்சு உடைக்கிறாரு. இந்த குழப்பத்தை தெளிவாக்க வந்த மேயரும் அசிஸ்டண்ட்டும் நம்ம பிரச்சனைக்கு காரணம் புதுசா கட்டின ஸ்டேடியம் தான்.
இதை உடச்சி தள்ளிட்டு ஒரு பார்க்கிங் லாட்டை கட்ட ஸ்பான்சர் பண்ண போறாங்க ஸ்லிதர் பூல் ஓனர். அதனால இங்கிருந்து அந்த நகரத்துக்கு போறா போல உருவாக்க போறாங்கன்னு மேயர் சொன்னதும் சுத்தி கடை வச்சவங்க எல்லாம் வேண்டா வெறுப்பா ஒத்துக்கிறாங்க. ஆனா வின்னி மட்டும் அதை எதிர்த்து வாதாடுறாங்க. புரியாம பேசாத வின்னி இந்த ஸ்டேடியத்தை கட்டின கடனை 90 நாள்ல அடைச்சாகணும், அதுக்குள்ள டென்டக்குள்ள தோக்கடிக்க புது சாம்பியனை உன்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறாரு மேயர். அதுக்கு பதில் சொல்ல முடியாம அப்பாவோட சிலையை தொட்டு பார்த்துட்டு தனியா வந்து ஸ்டேடியத்தை பாக்குறாங்க வின்னி. அங்க அப்பாவோட ஜிம்போ சண்டை போடுறதுக்கு முன்னாடி பேசின காட்சிகளை நினைச்சு பாக்குறாங்க. அதுல அசிஸ்டண்டா இருந்த சிக்கி ரேபன் வின்னிய பாராட்டி பேசுறத பார்த்து வெறுப்படைகிறதையும், எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவங்கள தோக்கடிக்கிற யுக்தி இந்த புக்லையும் நம்ம மனசுலையும் மூளையிலையும் தான் இருக்குன்னு அப்பா சொல்றதை கேட்டு களத்துல இறங்கின ரேபன் சாம்பியன் ஆனதை யோசிச்சு பார்த்துட்டு நம்பிக்கையை இழக்காம ஸ்டேடியத்தை காப்பாத்த வீட்டுல இருந்த புக்கை எடுத்துட்டு புது மான்ஸ்டரை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்புறாங்க. இது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு அம்மா சொல்ல, என்னோட அப்பாவை பெருமைப்படுத்த நான் தான் செயல்படணும்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வெளியில ரகசியமா நடக்கிற சண்டையை பார்க்க வராங்க வின்னி. அங்க எந்த ரூல்ஸும் இல்லாம முரட்டுத்தனமா சண்டை போடுறதுங்களை பார்க்கும்போது ஆக்ஸ் ஹேமர்ன்ற மான்ஸ்டர் எதிர்த்து சண்டை போடுறத சொல்லட்டு தூக்கி வீசி வெறித்தனத்தை காட்டுது. உடனே அதை லாக்கர் ரூம்ல சந்திச்சு உன்னை அபிஷியலா சண்டை போட வைக்க என்னால முடியும், இதுக்கு ஒத்துக்கிட்டா நான் தான் உன்னோட கோச்சு, என்ன சொல்றேன்னு வின்னி கேட்டதும் கெக்க வைக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்குது ஆக்ஸ் ஹேமர். சரி தோத்த மான்ஸ்டரை விளையாட வைக்கலாம்னு பார்த்தா அதுவும் நீ கோச்சான்னு சொல்லி கலாச்சி சிரிக்குது. சரின்னு சொல்லிட்டு பொட்டு பொடுசுங்களை சண்டை போட வைப்போம்னு கேட்டா நீ எப்படிப்பா கோச்சாக முடியும்னு சிரிக்குதுங்க. அதை கேட்டு செம்ம வெறுப்பாகி ஓரமா உக்காந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க வின்னி. அவங்கள உற்சாகப்படுத்த ஒரு ஆள் ஃப்ரீயா விடுமா, இங்க பாரு ஒரு மேட்ச்ல கூட ஜெயிக்க வக்கில்லாத ஸ்டீவ் மேல பெட்டு கட்டி தோத்து போறேன், நானே ஃபீல் பண்ணலன்னு சொல்றாரு. அப்போ அடி வாங்கி அசிங்கப்பட்ட ஸ்டீவு ரிக்கிசி போல டிக்கியை ஆட்டி நிலா குத்த பார்க்க ரெடியாயிருன்னு சொன்னதை கேட்ட வின்னி ரேபனோட புள்ளதான் இந்த ஸ்டீவ்னு சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்து இதுதான் நம்ம துருப்பு சீட்டுன்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு கார்னர் மேல ஏறின ஸ்டீவு எதிர்த்து சண்டை போட்ட பன்னி மான்ஸ்டரை கிட்டவா நண்பா என்னால அவ்வளவு தூரம் குதிக்க முடியாதுன்னு மெல்லமா சொல்லுது. அந்த சமயம் டே ரேபன் மவனே இங்க என்ன பண்றேன்னு கத்திட்டு வந்த வின்னியை பார்த்து பதறி போய் விழுது ஸ்டீவ். அதை கேட்ட பன்னி மான்ஸ்டர் யாருப்பா அதுன்னு கேட்க அப்ரப்டா அதை புரட்டி போட்டு காதை மூடுது ஸ்டீவ். உடனே பன்னி மான்ஸ்டர் ஸ்டீவு கிட்ட ஏன்பா கொடுத்த காசுக்கு தோத்து போக சொன்னா தேவையில்லாம சண்டை போடுறேன்னு சொல்லுது. அங்க இருக்க அம்பையரும் ஏன்பா பெரிய மான்ஸ்டர் மனசு நோகாதபடி தோத்து போயிடுப்பான்னு ஸ்டீவு கிட்ட சொல்ல, சரி வேலையை பார்ப்போம்னு முடிவு பண்ணி பன்னி மான்ஸ்டரை ஓடி வந்து என்னை அடிச்சு மட்டையாக்குன்னு சொல்லுது ஸ்டீவு. அதன்படி அடிக்க வந்தா குறுக்கையும் மறுக்கையும் கிரேன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ண வின்னி இந்த மேட்ச் முடிஞ்சு நாம பேசணும்னு சொல்றாங்க. அதை பிடிச்சி தள்ளும்போது அடிக்க ஓடி வந்த பன்னி மான்ஸ்டர் மேல கைப்பட்டதும் நாக்கு தள்ள ஏர்லயே சுத்தி கீழே விழுந்து மட்டையாவுது. உடனே உள்ள இருந்த பெரிய மான்ஸ்டரை பகச்சிக்காம இருக்க ஸ்டீவ் பன்னியை எழுப்ப முயற்சி பண்ணாலும் பப்பு வேவல. அம்பையரு 1-10 நிதானமா என்ன கூட நாக்கு தள்ளி படுத்து கிடக்குது பன்னி மான்ஸ்டர். அதனால ஸ்டீவ் தான் ஜெயிச்சதுன்னு அறிவிக்க வெட்டு கட்டி ஜெயிச்ச மனுஷன் துள்ளி குதிக்கிறாரு. அப்போ பெரிய மான்ஸ்டர் கதவை திறந்து வெளியே வர்றத பார்த்த எல்லாரும் அலறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு ஏன் மட்டையான பன்னி மான்ஸ்டரே பதறி ஓடுதுன்னா பாத்துக்கோங்களேன், யாருடா இந்த மான்ஸ்டர்னு பார்த்தா குட்டி ரெக்கையோட வந்த கோழியான லேடி மேஹன் தான். இதுக்கு பணம் தான் எல்லாமே, அதனால இன்னைக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடுகட்ட என்ன வேணுமோ செய்யறேன்னு சொல்லுது ஸ்டீவ். அதை கேட்டு நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, இன்னைக்கு தோத்த காசை 10 மடங்காக திருப்பி கொடுக்காத வரைக்கும் இங்கே திரும்பி வராதன்னு சொல்லும்போது என்கிட்ட அதுக்கான வழி இருக்குன்னு குறுக்க வந்து சொல்கிறாங்க வின்னி. எதுவாக இருந்தா என்ன காசை கொடுத்துட்டு கணக்கை தீர்த்துட்டு போன்னு சொல்லுது லேடி மேகன். அதோட அல்லக்கை முடி மான்ஸ்டர் உனக்கு நேரம் குறைவாக இருக்குது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகுது. இருந்தாலும் வின்னி கிட்ட பேச பிடிக்காம அங்கேருந்து கிளம்புது ஸ்டீவ். அதுக்கிட்ட நீ தானே ரேபனோட புள்ள, என்ன தெரியலையான்னு கேட்குறாங்க வின்னி. ஏம்மா நீ நினைக்கிற மான்ஸ்டர் நான் இல்லை, என்னோட அப்பன் பேரை சொல்லி சண்டை போட விருப்பமும் இல்லை புரிஞ்சுதான்னு ஸ்டீவ் சொன்னதும் பாத்தியா நீயே ரேபனோட புள்ளன்னு நிரூபிச்சிட்ட, சரி எங்கள் அப்பாவோட சண்டை போடும் குறிப்புகள் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் உனக்கு கோச் பண்ணுறேன், நம்ம நகரத்துக்காக நீ சண்டை போடுன்னு சொல்கிறாங்க வின்னி. அதை கேட்ட ஸ்டீவும் சிரிக்க ஆரம்பிக்குது. அப்போது பன்னி மான்ஸ்டரை நகம் வெட்ட தூக்கிட்டு போன லேடி மேகன் என்னடா அங்கே சத்தம் காசை கொண்டு வாடான்னு ஸ்டீவை விரட்டுது. அதனால் வேற வழி இல்லாமல் வின்னி கூட கிளம்புது ஸ்டீவ். என்ப்பா ரேபன் புள்ள நம்ம ஊருக்கு நடந்தே போகிறோமா, என்னை தூக்கிட்டு போயேன்னு வின்னி கேட்க இனிமே என்ன ரேபனோட புள்ளன்னு சொல்லாமல் இருந்தால் உன்னை நிச்சயமாக தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லுது ஸ்டீவ். உடனே ஒத்துக்கிட்ட வின்னியை இரவு பகலாக தலை மேலே வச்சுட்டு ஊரில் இருக்க ட்ரைனிங் சென்டருக்கு வருது ஸ்டீவ். அந்த இடத்த பார்த்ததும் அங்கே அப்பா ரேபனோட இருந்த நாட்களை யோசிச்சு பார்க்கும்போது டம்பல தூக்கிட்டு சல்சா டான்ஸ் ஆடின குட்டி ஸ்டீவ் கிட்ட விளையாடுறதை நிறுத்திட்டு வீரனா இருக்க பயிற்சி எடுன்னு ரேபன் சொன்னதை யோசிச்சு ஃபீல் பண்ணி உக்காருது ஸ்டீவ். அதுக்கிட்ட இங்க உள்ள நிலைமையை எடுத்து சொல்லி நம்ம அப்பாக்களுக்காக சண்டை போடணும்னு வின்னி சொல்ல, காசை தவிர எதுக்காகவும் என்னால சண்டை போட முடியாது புரியுதா, அதே போல எங்க அப்பாவை போல என்னால சண்டை போட முடியாது அதையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுது ஸ்டீவ். அதை கேட்டு எல்லாம் இருக்கட்டும் இப்போ ரெஸ்டே, நாளைக்கு காலைல 6 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க வின்னி. என்னது 6 மணிக்கான கடுப்பாவது ஸ்டீவ்.
அதன்படி அடுத்த நாள் 5 மணிக்கே அலாரம் வச்சு எழுந்த வின்னி ட்ரெயினிங்க்கு ரெடியாகி நிற்கும்போது அங்கே வந்து அம்மா கிட்ட, என்னால் இது முடியும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாங்க. முதல்ல உன்னை நீ நம்பு, அதே போல் நீ மனசில் நினச்ச மான்ஸ்டர் போல் ட்ரெயின் பண்ணாமல் உன்கிட்ட இருக்க மான்ஸ்டரை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு யோசி. அப்பாவோட கோச்சு வண்டியை யூஸ் பண்ணுற தகுதி உனக்கு வந்துருச்சுன்னு சாவியை கொடுத்து உற்சாகப்படுத்தி புள்ளை அனுப்பி வைக்கிறாங்க. அதை சந்தோஷமாக வாங்கிட்டு பழைய வண்டியாக இருந்தாலும் அதில் பல்ல காட்டி பறந்து வந்த வின்னி யோகா பண்ண கடைக்காரரை கலைச்சிட்டு ஸ்டேடியத்தை பார்த்துட்டு ட்ரெயினிங் சென்டருக்கு வராங்க. அங்கே அப்புறானேன்னு தூங்கிட்டு இருந்த ஸ்டீவை அதட்டி எழுப்புறாங்க. அதை காதில் வாங்காமல், தூக்கம் தான் எனக்கு முக்கியம், ட்ரைனிங்லாம் எனக்கு தேவையே இல்லை, போய் ஒரு மேட்சை ஏற்பாடு பண்ணு, என்னோட திறமையை அங்கே காட்டுறேன்னு சொல்லுது ஸ்டீவ். ஓ அப்படியா விஷயம், சரி வாங்க செஞ்சிடுவோம்னு சொன்ன வின்னி கப்பலில் கிங்காங்கை போல வெறித்தனத்தை காட்டி எல்லாத்தையும் சிதைக்கிற ராமரில்லா மான்ஸ்டர் கூட மொதல் சண்டையை செட் பண்ணுறாங்க வின்னி. அதோட அதிபயங்கர என்ட்ரியை பார்த்த ஸ்டீவ் பில்டப்லாம் ஓவராக தான் இருக்குன்னு அழுத்துக்குது. அப்போ மேலே வந்த வின்னி அப்பாவை போல உற்சாகப்படுத்தி அனுப்பலாம்னு பேச ஆரம்பிச்சா எந்த பிளானும் இல்லாமல் ஆப்பனண்டையே அலற விடுற வேண்டாம் இந்த ஸ்டீவ்னு பெருமையாக சொல்லிட்டு போகுது. அப்போது ரெஃபரி ரூல்ஸை சொல்லிட்டு இருக்க வெறியில் இருந்த ராமரில்லா கிட்ட சிரிச்சு பேசி விளையாட்டு காட்டுது ஸ்டீவு. உடனே பெல் அடித்து மேட்ச்சை ஆரம்பித்து வைக்க ராமரில்லா ஸ்டீவை பொழக்கலாம்னு வந்தா பயபுள்ள அடி வாங்காத முன்னாடியே கரங்கி விழுந்தா போல சீன் போடுது. அதை பார்த்து செம்ம கடுப்பான ராமரில்லா வானமளவுக்கு எகிரி அது மேலே குதிக்கலாம்னு வந்தா பொசுக்குன்னு எழுந்து கார்னர் பக்கம் தவழ்ந்து போகுது ஸ்டீவு. அதை பொழக்கலாம்னு வந்த ராமரில்லாவை தடுத்த அம்பையரு முதல் ரவுண்டு முடிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. இதை பார்த்த வின்னி, எப்பா இதில் தோத்து போனால் சல்லி பைசா கிடைக்காது, ஒழுங்காக நான் சொல்கிறா போல சண்டை போடுன்னு சொன்னதும் சரி எப்படி இதை தோக்கடிக்க போகிறோம்னு ஸ்டீவு கேட்க, அது பயங்கர பலத்தோடு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்டாமினா இருக்காது, அதனால் எவ்வளோ முடியுமோ அதை ஓட விடு, தப்பி தவறி உன்னை பிடிச்சாலும் அடி வாங்கி திரும்ப ஓடு, கடைசியாக மூச்சு வாங்கி உக்காரும்போது நம்ம பவரை காட்டுவோம்னு சொல்கிறாங்க வின்னி. அதன்படி ஓட ஆரம்பித்த ஸ்டீவு ராமரில்லாவை வெறிப்பேத்தி ரிங்கை விட்டு கிரேன் மூலமாக தப்பிச்சு போகுது. இருந்தாலும் பின்னாடியே துரத்திட்டு வந்த ராமரில்லா கண்டெய்னரை தள்ளிவிட்டு ஸ்டீவை மறுபடியும் ரிங்கில் விழ வைக்குது. இதனால் ராமரில்லா சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் ரிங்குக்குள்ளே வர அடி வாங்கியே பழக்கப்பட்ட ஸ்டீவு இருக்க கொஞ்ச எனர்ஜியோட ராமரில்லா மேலே படுத்து மொத வெற்றியை மூச்சு வாங்க தட்டிட்டு போகுது. எப்படி இருக்குது இந்த அனுபவம்னு வின்னி கேட்க இதுவும் நல்லா தான்பா இருக்குதுன்னு சந்தோஷப்படுது ஸ்டீவு. ஆனால் இந்த மேட்ச் தான் இருக்கிறதுலையே கேவலமானதுன்னு லைட்ஸ் அவுட்டும் மார்க்கும் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் டீ த டென்டகுலர் சிறப்பாக சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு சரித்திரத்தை படைச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த கடைக்காரர் செம்ம கடுப்பாக டென்டக்கல் டேட்டுவை போட்டவர் நம்ம ஊர்லேயும் ஒரு கேவலமான மான்ஸ்டர் இருக்கேன்னு ஸ்டீவை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இதனால் நாம் யாருன்னு இந்த ஊருக்கு முதல்ல காட்டணும்னு முடிவு பண்ண வின்னி மோட்டிவேஷனல் பாட்டு போட்டு கம்பார்ட்மெண்ட்டை தூக்க வைக்கிறது, தண்டால் எடுக்க சொல்கிறது, பிரிட்ஜ் மேலே புல்லப்ஸ் பண்ண சொல்கிறதுன்னு ஸ்டீவை சிறுத்தைக்குட்டி போல் ஆக்கலாம்னு பார்த்தா உருப்படியாக 3 கூட எடுக்க முடியாமல் சுணங்கி போய் உக்காருது. சரி அதுக்கு ரேபனோட மூவை காட்டி உற்சாகப்படுத்தலாம்னு பார்த்தா எனக்கு எங்கள் அப்பாவை போல் இருக்க பிடிக்கல, உன்னால் ஒரு நல்ல கோச்சாக இருக்கவே முடியாது, ஏற்கனவே என்னை ட்ரெயின் பண்ணவங்களும் எங்கள் அப்பாவை போல் சண்டை போடு அதை செய் இதை செய்யணும் சொன்னானுங்க, ஆனால் எனக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னு ட்ரைனிங் புக்கை தட்டி விட்டு புலம்பும் போது அப்பாவோட புக்கில் இருக்கிறது ஸ்டீவை சிறந்த மான்ஸ்டராக மாற்ற பிரயோஜனப்படாதுன்னு புரிஞ்ச வின்னி உனக்கு என்ன பிடிக்கும்னு துருவி துருவி கேட்குறாங்க. எனக்கு திங்கிறதும் தூங்குறதும் தான் ரொம்பவே பிடிக்கும், அப்புறம் கொஞ்சம் சல்சா டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்னு சொல்லுது ஸ்டீவ். உடனே வின்னிக்கு பொறித்தட்ட சல்சா பாட்டு போட்டதும் ஸ்டீவ் தன்னை மறந்து சிறப்பாக ஆட ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா கியூபாவில் சண்டை போடும்போது கற்றுக்கிட்டேன்ப்பா, அதுலேருந்து எனக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுது ஸ்டீவ். அதை பார்த்து ஃபுட் ஒர்க் தான் சண்டையில் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சு டான்ஸிங் ரோஸாக மாற்ற முடிவு பண்ணி சண்டை போட ஸ்டெப்பை சொல்லித்தராங்க வின்னி. அதன்படி அடுத்த மேட்ச்சில் கலர்பள்ளி மான்ஸ்டர் கூட சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை பார்க்க ஒரு கூட்டமும் வரலனாலும் கலர்பள்ளி ஸ்டீவை பொழந்து எடுக்குது. உடனே பாட்டை போட்டு ஸ்டீவை ஆட வைக்க அற்புதமாக டான்ஸ் ஆடி கலர்பள்ளியை கதிகலங்க வச்சு தோக்கடிக்குது. இதையும் கேவலமான மேட்ச்னு தான் கமெண்ட் பண்ணுறாங்க லைட்ஸ் அவுட்டும் மார்க்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட சமாளிக்க வெறுப்போடு
இதை பற்றி வின்னி கிட்ட பேட்டி எடுத்தா முதல்ல திணறி பதில் சொல்ல ஆரம்பிச்சு, அவனை எந்த மான்ஸ்டரா இருந்தாலும் சரி எந்த கோச்சா இருந்தாலும் சரி எங்க கிரவுண்டுக்கு வர சொல்லி அப்படியே அசர வைக்கிறோம்னு சொல்றாங்க. இதை பார்த்த டென்டாகுலர் ஜிமுத்திக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுது. அதே சமயம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு வின்னி ஃபீல் பண்ண, ஏமா சண்டையில எப்பவும் ஓவரா தான் செயல்படணும், அதனால ஃப்ரீயா விடுன்னு சொல்லுது ஸ்டீவ். அப்போ கிங் கார்ஜோட கோச் போன் பண்ணி அடுத்த சண்டை உங்க ஊர்லயே வச்சுக்கலாமான்னு சொல்ல, சிறப்பா செஞ்சிடுவோம்னு சந்தோஷப்படுறாங்க வின்னி. ஆனா ஏற்கனவே தோத்து போனதால பயந்து போன கார்ஜு பம்மிட்டு உட்காருது. அதை உற்சாகப்படுத்த முயற்சி பண்றாரு கோச்சு. இந்த சண்டைக்காக ஊரே ரெடியா இருக்க ட்ரைனிங் ஏரியாவுக்கு சந்தோஷமா ஆடிட்டே வந்த ஸ்டீவும் வின்னியும் அங்க இருக்க எல்லாத்தையும் காலி பண்றத பார்த்து என்ன ஏதுன்னு மேயர் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, ஜிமுத்தி டீல இன்னைக்கே முடிச்சா டபுள் அமௌண்ட்ட தரேன்னு சொல்றாமா, அதான் மேயர் சைன் போட அங்க போயிருக்கான்னு சொல்றாங்க. அப்போ விளம்பரத்துல ஒழுங்கா நடிக்க முடியாம டென்டக்குலர் கஷ்டப்பட மேயர் ஜிமுத்தி கிட்ட வலிஞ்சு பேசி டீல சைன் பண்ணி கொடுக்கும் போது அறக்க பறக்க ஸ்டீவோட ஓடி வந்த வின்னி சைன் போடாதீங்கன்னு கத்துறாங்க. ஏமா ஏற்கனவே போட்டுட்டேன், இப்போ ஜிமுத்தி தான் சைன் பண்ணணும்னு சொல்றாரு மேயர். சரி அவர்கிட்ட பேசி புரிய வைப்போம்னு கார்ஜோட சண்டையை பத்தி சொல்றாங்க வின்னி. அதை கேட்ட டென்டக்குலர், எப்போ அந்த கிங் ஜார்ஜி என்கிட்ட தோத்து போச்சோ அப்பவே அது வீட்டு நாய்க்குட்டியா மாறிடுச்சு, அதை கேள்விப்படலையா? சரி விட்டுதல்லு, நான் எவ்வளவு தடவை சாம்பியனா ஜெயிச்சாலும் ரேபன் மாதிரி வராதுன்னு சொல்லிட்டேதான் இருப்பானுங்க, அதான் ஸ்டேடியத்தை வாங்கி அதை நொறுக்கி தள்ள முடிவு பண்ண, அந்த இடத்தை அழிச்சா மட்டும்தான் என்னோட வரலாற பெருசா பேசப்படும்னு சொல்லுது டென்டாகுலர். பதிலுக்கு மண்ட கோளாறு உள்ள மான்ஸ்டர் தான் இப்படி பேசும்னு ஸ்டீவ் சொல்ல, அதோட கழுத்தை பிடிச்சி டான்சிங் ரோஸ்னா பயந்துடுவோமான்னு டென்டாகுலர் சொல்ல, தயவு செய்து அதை கீழே விட்டுருன்னு வின்னி கெஞ்சுறாங்க. உடனே பொசுக்குன்னு தூக்கி விசிது டீ. அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாரு ஜிமுத்தி. அவரை சட்டப் பண்ணாம டீ கிட்ட எனக்காக அந்த ஸ்டேடியத்தை விட்டுருன்னு வின்னி பொறுமையா எடுத்து சொல்ல, உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், நீ சைன் போட்டு வா ஜிமுத்தின்னு சொல்லிட்டு போது டீ. அதன்படி சைன் போட்டு டீல முடிகிறாரு ஜிமுத்தி. அப்போ கோச் ஜிக்கி கிட்ட எங்க அப்பா கூட இருந்துட்டு நீங்களும் இதுக்கு துணை போனா எப்படின்னு வின்னி கேக்குறாங்க. இங்க பாருமா, உங்க அப்பா ரேபனை வச்சு பெருமை தேடிட்டாரு, அதே போல நான் டென்டக்குலர் மூலமா புகழ் அடைஞ்சிருக்கேன், இது வியாபாரம், ஆனா டான்ஸ் ஆடுறத ரஸ்லிங்னு சொன்னா உங்க அப்பாவே வருத்தப்படுவாரு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஜிக்கி. அதை கேட்டு கண் கலங்கி போன வின்னி தனியா உக்காந்து ஃபீல் பண்றாங்க. அவங்கள சமாதானப்படுத்த வந்த ஸ்டீவ் கிட்ட உனக்கு தேவையான காசுதான் கிடைச்சிருச்சுல, லேடி மேகனுக்கு செட்டில் பண்ணி உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்றாங்க வின்னி. நானே நினைச்சாலும் என்னால போக முடியாதுமானு சிக்கிக்கிட்டு உக்காந்த ஸ்டீவ் சிரிப்பு வர வைக்க சொல்லுது. அதை சட்டை பண்ணாம எங்க அப்பா பேரை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு சோகமா சொல்லிட்டு போறாங்க வின்னி. இதை பத்தி கமெண்டேட்டர் மார்க் நல்ல வேலை டான்ஸ் ஆடுற ஜோக்கர் சண்டையை இனிமே பார்க்க தேவையில்லைன்னு சந்தோஷமா சொல்றாரு. ஆனா லைட்ஸ் அவுட் அதை எதிர்த்து பேசி உனக்கு ஆடுறதுல என்னையா பிரச்சனைன்னு கேக்குது. இது இப்படி இருக்க வின்னியை விட்டு லேடி மேகன் இடத்துக்கு பணத்தோட வந்த ஸ்டீவுக்கு அதோட லாக்கரை திருப்பி கொடுத்து, இனிமே நீ தோக்குறதுல தான் என்னோட லாபமே இருக்கு அதனால தோக்கிறதுக்காகவே பிறவி எடுத்துட்டு வந்திருக்க பாத்தியான்னு சொல்லுது லேடி மேகன். அதை கேட்டு மனவருத்தப்பட்டாலும் லாக்கர்ல அப்பா ரேபனோட எடுத்த போட்டோவை பார்த்து சந்தோஷப்படுது ஸ்டீவ். இந்த பக்கம் ஸ்டேடியத்தை வெடிக்க வைக்க சுத்தி பாம்ப் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நினைச்சு வருத்தத்தோட இருந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு போறாங்க அம்மா. அப்போ ஜன்னல் வழியா மான்ஸ்டர் கண்ணை பார்த்து பதறி போன வின்னி, இங்க என்னையா பண்றேன்னு ஜன்னல்ல தி
சந்தோஷம் கொடுத்துச்சுன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால வா போய் நம்ம ஸ்டேடியத்தை காப்பாத்துவோம்னு சொல்லுது ஸ்டீவ். அதை கேட்டு உற்சாகமா அதை எகிரி கட்டி பிடிக்கிறாங்க வின்னி. அதே சமயம் ஸ்டேடியத்தை தெரிக்க விட்டு பார்க்கிங் லாட் கட்டுறதுக்கு பிளான கட்டுறாரு ஜிமோத்தி. அவர் கூட வந்த டென்டகுலர் மேல கண்ட குப்பைய தூக்கி வீசுறாங்க மக்கள். அதை கண்டுக்காம டைனமைட் பட்டனை அழுத்தி தெரிக்க விடலாம்னு வேடிக்கை பார்த்த டீ ஒன்னும் ஆகலன்னதும் பல தடவை பம்ப் அடிச்சு பாக்குது. என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்தா நெக்கெல்லாம் உயர புடுங்கிட்டு நின்ன ஸ்டீவ், என்ன தம்பி திரி நமுத்து போச்சா? சரி விஷயத்துக்கு வரேன். இந்த ஸ்டேடியத்தை சிதைக்கிறதுக்கு முன்னாடி வா நமக்குள்ள ஒரு மேட்ச போடுவோம்னு கேக்குது. நான் ஏன்டா பேர் தெரியாத கோமாளிங்க கூட சண்டை போட போறேன்னு டெண்டக்குலர் கேக்க, நான் சாதா ஸ்டீவ் இல்லடா தம்பி, முன்னாள் சாம்பியன் ரேபனோட புள்ளடான்னு சொன்னதும் ஒட்டுமொத்த கூட்டமும் உற்சாகமா கைத்தட்டி பாராட்டுது. அப்போ ஸ்டீவ் தலை மேல நின்னு வின்னி, உனக்குதான் ரேபனை ஒழிச்சு கட்டணும்னு வெறி இருக்குல்ல, முடிஞ்சா ஸ்டீவ தோக்கடிச்சிட்டு பகைய தீர்த்துக்கோன்னு சொல்றாங்க. அதை கேட்டு உன்னை ஒழிச்சு கட்டுறேன் பாருன்னு டெண்டகுலர் சொல்ல, தம்பி மூணே ரவுண்ட்ல உன்னை பொலி போட்டுடுறேன் பாக்குறியான்னு கபிலன் டான்சிங் ரோஸுக்கு சவால் விட்டா போல. இந்த டான்சிங் ஸ்டீவுக்காக வின்னி வாய விடுறாங்க. என் கூட மூணு ரவுண்டு தாண்டிடுவேன்னு டீ சொல்ல, அப்படி தாண்டிட்டனா இந்த ஸ்டேடியத்தை விட்டுடுறியான்னு சவால் விடுது ஸ்டீவ். சரி பாத்துட்டலான்டான்னு சொன்ன டென்டாகுலர் ஜிம்போவோட சிலைய வெறுப்புல தூக்கி வீசுது. இந்த செய்தி காட்டு தீயா உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதை பார்த்த லேடி மேகன்னே ஆச்சரியப்படுது.
இந்த போட்டிக்கான ட்ரைனிங் ஆரம்பித்த வின்னி தொலை தூரத்தில் வீசப்பட்ட சிலைகிட்ட ஸ்டீவை போக சொல்லிட்டு வழி நெடுக்க பல தடைகளை வைக்கிறாங்க. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் உதவி செய்கிறாங்க. வேற வழி இல்லாமல் சளிப்போட அதை கடக்க முயற்சி பண்ண ஸ்டீவு பல தடவை அடிபட்டு இடிபட்டு சோர்ந்து போகுது. இருந்தாலும் டான்ஸை மூலாதாரமாக வச்சு சிறப்பாக செயல்பட்ட ஸ்டீவு எல்லா தடைகளையும் கடந்து மூச்சலைக்கே ஓடி வந்து சிலையை தொடுது. அது பக்கம் வந்த வின்னி இப்போதான் நீ போட்டிக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படி போட்டி ஆரம்பிக்க கமெண்டேட்டர் மார்க்கு டென்டக்குலருக்கு சாதகமாக பேச லைட்ஸ் அவுட்டு ஸ்டீவுக்கு சப்போர்ட்டாக பேசுது. அப்போ உள்ள முட்டி மோதி வந்தாலும் வெளியே சிறப்பாக டான்ஸ் ஆடி அட்டகாசமாக ரிங்குக்குள்ள வருது ஸ்டீவு. கூட பதட்டத்திலேயே வந்த வின்னிக்கு தைரியம் சொல்கிறாங்க அம்மா. இன்னொரு பக்கம் சாம்பியன் பெல்ட்டோட வந்த டீ இனிமே எங்கிருந்துடா உங்களுக்கு சாம்பியன் கிடைக்க போகிறான், என்ன பாருங்கடான்னு நெக்கிலா கலாச்சிட்டே வருது. அதனால பதட்டமான ஸ்டீவு எனக்கு பயமா இருக்கு, என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுது. அதை உற்சாகப்படுத்த எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டு எவன் கேவலமா நினைச்சா நமக்கு என்னன்னு சண்டை போடு ஸ்டீவு, இது நம்ம காலம், அசிங்கப்பட்டாலும் அசராம இருப்போம்னு சொல்றாங்க வின்னி. அதை கேட்டு சூப்பரா பேசுறமா நீ, இதே போல எல்லா மேட்ச்லயும் பேசினா நல்லா இருக்கும்னு சொல்ல அம்பையர் ரெண்டுத்தையும் கூப்பிட்டு வழிமுறைகளை சொல்லி ஃபிஸ்ட் பஞ்சு வைக்க சொல்றாரு. அப்போ டீ வெறித்தனமா ஸ்டீவு கையை குத்த வலிக்குதுடான்னு கையை உதறது ஸ்டீவு. ஒரு வழியா முதல் ரவுண்ட் ஆரம்பிக்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லி பக்கத்துல வந்த ஸ்டீவ ஒரே பஞ்சில படுக்க வைக்குது டீ. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் பதறி போக வெற்றியை கொண்டாடுது டீ. எப்பா எனக்கு எதுவும் ஆகல, முடிஞ்சா இப்ப அடிச்சு காட்டுன்னு சொல்லி அட்டகாசமா சல்சா டான்ஸ் ஆரம்பிக்க டீ என்ன முயற்சி பண்ணாலும் ஸ்டீவ தொட முடியாம போகுது. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கனக்கச்சிதமா ஆடுது ஸ்டீவ். அப்போ எகிரி குதிச்சு கீழே விழுந்த டீ அப்ரப்டா எழுந்து ஸ்டீவோட கழுத்தை பிடிச்சி கார்னர்ல வீசுது. இருந்தாலும் முதல் ரவுண்ட்ல டீயை ஒரு அடி கூட திருப்பி அடிக்க முடியாம ஆட்டோ ஆடி சமாளிக்குது ஸ்டீவு. இதை நினைச்சு டீ செம்ம கடுப்பாவ கெத்து காட்டுறோம் போலன்னு ஃபீல் பண்ணுது ஸ்டீவு. இன்னும் ரெண்டு ரவுண்ட் இருக்கு, போய் சமாளின்னு அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புறாங்க வின்னி. அதை பார்த்துட்டு இதுக்கு மட்டும்தான் ஆட தெரியுமா என்ன, போய் ஊம்பித்தையை காட்டுன்னு சொல்றாரு ஜிகி. உடனே ஸ்டீவை இறுக்கமா பிடிச்சி டான்ஸ் ஆடின டீ அசால்ட்டா கீழே தள்ளி மேலே ஏறி குதிக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டீவ ரெஸ்ட் விடாம பொழக்கலாம்னு பார்த்தா கொஞ்ச நஞ்சம் டான்ஸ் போட்டு சமாளிக்குது ஸ்டீவு. இந்த பயபுள்ளைய வளைச்சு பிடிச்சி பல ஸ்மாக்க போட்டு கழுத்தை பிடிச்சி தூக்க ரெண்டாவது ரவுண்டு முடியுது. இருந்தாலும் புடிய விடாம உங்க அப்பம் பேரை கெடுக்க தான் பிறந்திருக்க போல, அடுத்த ரவுண்ட்ல உன்னை பொலி போட்டுடுறன்னு மிரட்டிட்டு போது டீ. அப்போ வின்னி பக்கம் வந்த ஜிகி நிச்சயமா டீ உன்னோட ஸ்டீவை கொன்னுடும், ஒழுங்கா இந்த ரவுண்ட்லயே கிளம்பிடுன்னு எச்சரிச்சுட்டு போறாரு. அங்க மூச்சு வாங்க தமிழ்ந்து வந்த ஸ்டீவை பார்த்து டவலை தூக்கி போட்டு மேட்சை முடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க வின்னி. அதை தடுத்து உற்சாகமா கத்துற மக்கள் கூட்டத்தை பார்த்து வெற்றி பெற முயற்சி பண்ணுவோம், எனக்கு உன்னோட ஆலோசனையை மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குது ஸ்டீவு. உடனே அரை நிமிஷத்துல எதிரியை சமாளிக்க என்னவெல்லாம் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்றாங்க வின்னி. அதன்படி காட்டுத்தனமா ஓடி வந்த ஸ்டீவு டீயை முட்டி தள்ளி அதுவும் அடி வாங்கி விழுது. திரும்ப எழுந்த டீ அரக்கத்தனமா தாக்க அதை ஹிப் ஹாப் ஸ்டைல்ல சமாளிச்சு டீயோட சரிக்கு சமமா சண்டை செய்து ஸ்டீவு. அதை பார்த்து செம்ம கடுப்பான டீ வளைச்சு பிடிச்சி டூம்ஸ்டோன் பைல் டிரைவர் எல்லாம் போடுது. அதை பெருசா எடுத்துக்காம என்ன அடி வாங்கினாலும் அதோட டென்டக்கிள்ஸ்ல இருக்கிற சக்ஷன்ஸ் நக்கி கார்னர்ல ஒட்ட வச்சு இன்னொரு மூலையில ஏறி நின்னு எகிரி குதிக்க ரெடியா இருக்கு ஸ்டீவு. அதை சமாளிக்க இன்னொரு கையால சேரை எடுத்து அடிக்கலாம்னு தூக்கி வீசினா திம்மூண்டு இரும்புச்சாரு பொசுக்குன்னு மேலப்பட்டு ஒன்னும் இல்லாம போயிடுது. அதனால எகிரி வந்த ஸ்டீவு முகத்தோட முகம் முட்டி ரெண்டும் சரிஞ்சு விழுதுங்க. அந்த சேரு போன ஒன்ற ஜிமுத்தி மேல விழுது. ரெஃபரி கவுண்டை எண்ண ஆரம்பிக்க டீ தட்டு தடுமாறி ஏந்திரிச்சு நிக்குது. ஆனா வாய பொழந்து படுத்திருந்த ஸ்டீவை பார்த்து அவ்வளவுதான் போலன்னு வின்னி முடிவு பண்ண அம்மா கை தட்டி உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மக்கள் எல்லாரும் கைத்தட்ட அதோட அதிர்வை உணர்ந்த ஸ்டீவு மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிச்சு நிக்குது. மவனை இரு உன்னை பரலோகத்துக்கு அனுப்பிடுறேன்னு ஓடி வந்த டீய சொலட்டி பிடிச்சி சுத்தி வீசுது. பயபுள்ள ரிங்குல மோதி திரும்ப வரப்போ ரிக்கிசி ஸ்மாக்கு போல நிலவு குத்து இதுதான்னு சொல்லி டிக்கி பஞ்ச வச்சு அது மூஞ்சிலேயே உக்காந்துடுது ஸ்டீவு. ரெஃபரி கவுண்டை எண்ண ஆரம்பிக்க மிஞ்சி இருந்த சக்தி மூலமா எந்திரிக்கலாம்னு பார்த்தா முரட்டுத்தனமா மேல உட்காந்த ஸ்டீவோட வெயிட் தாங்க முடியாம மட்டையாவது டீ. அதை பார்த்த எல்லா மக்களும் பெருமையோட ஸ்டீவ் பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. லேடி மேகன் சந்தோஷப்படுது. மயக்கம் தெளிஞ்ச டீ கதறி அழுதுட்டே வெளியே போகுது. நம்ம ஸ்டேடியத்தை காப்பாத்திட்டோம்னு ஸ்டீவ் பெருமையா சொல்ல ஆமா சாம்பியன் சொல்றாங்க வின்னி. அதுக்கு பெல்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்க பெருமையோட வாங்கி சந்தோஷப்படுது ஸ்டீவ். அங்க வந்த ஜிகி சிறப்பா சண்டை போட்டீங்கன்னு பாராட்டிட்டு போறாரு. வின்னி அவங்க அப்பாவோட போட்டோவை பார்த்து ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல கமெண்டேட்டரா இருந்த மார்க்கு இந்த வெற்றியை நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேக்குறாரு. பெருசா எதுவும் இல்ல, டான்ஸ் ஆடணும்னு தோணுது அவ்வளவுதான்னு சொல்லி சந்தோஷமா ஆடுது ஸ்டீவ். அது கூட சேர்ந்து மக்களும் ஆட ஆரம்பிக்க இதுங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி மார்க்கும் டான்ஸ் ஆடுறாரு. இதை பார்த்து கிங்கு கார்ஜு உற்சாகமா ஆட்டம் போட ராமரில்லா ஆக்ஸ் ஹேமரோட அட்டகாசமா ஆடுது. சேர் மோதி விழுந்த ஜிமுத்தி எனக்கு எதுவும் ஆகலன்னு ஸ்டேட்டஸ் போடுறான். ஸ்டீவு டம்பெல்லோட சந்தோஷமா ஆடுது. இப்படி எல்லா மான்ஸ்டரும் மனிதர்களும் ஸ்டெப்பு போட்டு சிறப்பா ஆடிட்டு இருக்க சாம்பியன் பெல்ட்டை ரிங்கு மேல வச்சுட்டு கண்டதை தின்னுட்டு படுத்த ஸ்டீவு கிட்ட நாளைக்கு 6 மணிக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்றாங்க வின்னி. இந்த பக்கம் ஸ்டேடியத்திலிருந்து எல்லாரும் கிளம்பிட லைட்ஸ் அவுட் மட்டும் மண்டை மேல உள்ள பல்பை எரிய விட்டு வேடிக்கை பார்க்க
மார்க்கு கைத்தட்டி அதை ஆஃப் பண்ண சொல்லி படத்தை முடிக்கிறாரு. வாழ்க்கையில எதையும் பெருசா எடுத்துக்காம சல்லிசியா கடந்து போக சொல்றத பத்தி சிறப்பாவே இந்த படத்துல காட்டியிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்ற கருத்தூசியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த விளக்கம் பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.